மூவியில் இருந்தாலும் சரி இல்லை ரியல் டைமாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஏர்போர்ட்டில் ரன்வேயை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்போம். அந்த ரன்வேயோட ஸ்டார்டிங்கில் ஆர் எண்டிங்கில் பெரிய ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் எதை இண்டிகேட் பண்ணுது அண்ட் எதுக்கு அந்த நம்பரை போட்டிருக்காங்க? அந்த நம்பர் ஏர்கிராஃப்டோட காம்பஸ் ஹெட்டிங்கை தான் இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் யோசிக்கலாம், ஹெட்டிங்னு சொல்லும் போதே 3 digitல தான் டிகிரி வரும். ஆனால் வேர்ல்டு ஓவர் இருக்கிற ரன்வே எல்லாத்துலேயும் 2 digitல தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 360 degreeனா ஃபர்ஸ்ட் 2 digitஸை மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுவாங்க ஆஸ் 36. ஓகே, அதே ரன்வேல 36 போட்டிருந்தா அந்த ரன்வே நார்த் சைடை டைரக்ட் பண்ணுது, அண்ட் 90 degreeனு போட்டிருந்தா அது ஈஸ்ட் டைரக்ட், அண்ட் 180 போட்டிருந்தா அது சவுத் மீன் பண்ணுது, அண்ட் 270 போட்டிருந்தா அது வெஸ்ட் மீன் பண்ணுது. சோ தட் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற ரன்வேஸ்ல எல்லாமே 1 to 36 உள்ளாடி தான் அந்த நம்பர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா ரன்வேஸுக்கும் குறிப்பா 2 ends இருக்கும். அந்த 2 endலயுமே டிஃபரண்ட் நம்பர்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு எண்ட்ல 36 இருந்துச்சுன்னா இன்னொரு எண்ட்ல 18 தான் இருக்கும். பிகாஸ் ஆப்போசிட் எண்ட்ஸ் 180 degree டிஃபரன்ஸ கண்டிப்பா மேக் பண்ணணும். அப்போ ஓகே, பெரிய ஏர்போர்ட்ஸ்ல 2-3 ரன்வேஸ் ஒரே டைரக்ஷன்ல சேர்ந்து இருக்குமே, அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? கொடுத்திருக்க ஹெட்டிங் வித் எல்னு இருந்தா அது லெஃப்ட் ரன்வே, கொடுத்திருக்க ஹெட்டிங் வித் சின்னு இருந்தா அது சென்டர் ரன்வே, கொடுத்திருக்க ஹெட்டிங் வித் ஆர்னு இருந்தா அது ரைட் சைடு ரன்வே. இந்த மாதிரி தான் ரன்வேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரன்வேஸை நோட் பண்ண சான்ஸ் கிடைச்சுன்னா நோட் பண்ணுங்க.